தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதில் அந்த தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் அப்படிங்கிறத எப்படி தேர்வு செய்வாங்க? இதில் வந்து போலிகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது? பிலோ பவர்ட்டி லைன் பிபிஎல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. பேக் அவர் பட்ஜெட்டில் அலாட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 30லேருந்து 40 லட்சம் உமனுக்கு செப்டம்பர்லேருந்து கொடுப்பார். அது தி புவரஸ்ட் ஆஃப் தமிழ் பீப்புளுக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நியாயமும் கூடங்கிறது என்னோடய கருத்து. இப்போ வந்து இந்த ஆதார் ஜாம் ட்ரினிட்டி வந்ததுலேருந்து டெஃபினட்டாக வந்து நம்மளால் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் போலிகள் வருங்கிறது கிடையாது. எப்போ நீங்கள் 1000 ரூபாவை கேஷாக கையில் கொடுக்குறீங்களோ அப்போ தான் போலிகள் வருது இருக்கும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த நோ ஃபில்ஸ் அக்கௌண்ட்லேயும் இப்போ எல்லாம் மினிமம் சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ 1000 ரூபா போட்டோம்னம்மா 1000 ரூபா எடுக்கிறதுக்குள்ளே பேங்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க்கே மினிமம் சார்ஜ் போட்டு சுரண்டிடுமாங்கிற பயம் இருக்குது. அதெல்லாம் முன்னாடியே இவங்க பேங்க்கிட்ட பேசி அந்த பேங்க் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து எந்த சார்ஜும் போட மாட்டோம்னு சொல்லி இந்த 1000 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகி இவங்க அந்த 1000 ரூபா எடுத்துக்கணும். ஏற்கனவே பெண்களுக்கு வந்து பேருந்தில் இலவச பயணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாங்க. பெண்கள் முன்னேறிய சமூகத்தில் இந்த மாதிரி இலவசங்கள் அப்படிங்கிறது இங்கே தேவைப்படுதா? இன்னும் டெஃபினட்டாக தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த புதுமை பெண் டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுங்க. போன வருஷம் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இமீடியட்லி என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது 30% ஏறி இருக்குது. தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் உமன் கோயிங் டு காலேஜ் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒரு வசதி கவர்மெண்ட் கொடுக்கறதுனா பெண்கள் டெஃபினட்டாக வராங்க. தே ஆர் கமிங் ஃபார்வர்ட். ஒரு சொசைட்டியில் ஒரு லேடியை நீங்கள் என்பவர் பண்ணிங்கன்னா அந்த ஃபேமிலியை என்பவர் பண்ண மாதிரி. இந்த புதுமை பெண் திட்டத்தில் ஒரு லேடி படித்தாங்கன்னு இங்கே கிராஜுவேட் ஆகிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க பசங்களை கிராஜுவேட் ஆக்குவாங்கங்கிறதுக்கு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதனால் இது டெஃபினட்டாக இது வெல்கம் ஸ்கீம். ரெண்டாவது, 1000 ரூபா பெரிய அமௌண்ட்டாக எல்லோரும் பேசுகிறாங்க வலதுசாரிகள். பட் இதில் என்னென்னா, $102 இருக்கும்போது ஏற்றின 1000 ரூபா 1050 ரூபா இருக்கிற சிலிண்டர் இன்றைக்கும் அதே 1050 ரூபாவில் இருக்குது. கச்சா எண்ணெய் விலை 65 குறைஞ்சிருச்சு. ஏன் இது 40 லட்சம் வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு பார்க்கக்கூடாது நீங்கள். உடனே இது அது கூட ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா அவங்க பேக்கெட்லேன்னு கொடுத்தா தான் இந்த சிலிண்டர் வரும். ஸோ இந்த பிலோ பவர்ட்டி லைனுக்கு இருக்கிறது அவர் என்ன கேட்டகரி டிசைட் பண்ணுறாரோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தா தப்ப. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கிற சூழலில் இந்த பெண்களுக்கு இப்போ 1000 ரூபாய் மாதந்தோறும் 1000 ரூபாங்கிறது உரிமைத்தொகையை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிதி பற்றாக்குறையை அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது? இப்போ ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது பீக்கானது 60,000 ரூபா எடப்பாடி ஆட்சியில். அம்மையார் இருக்கிறச்சே ரெவன்யூ டெபிசிட் இல்லாமல் இருந்தது, முன்னாடி இல்லாமல் இருந்தது. அம்மையார் இருக்கிறச்சே கொஞ்சம் ஆரம்பிச்சுது. இவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு அதை பயங்கரமாக 60,000 வரைக்கும் கொண்டு போனாங்க. பேசும்போது அவர் சொன்னார் கோவிட்னால அது ஆயிடுச்சுன்னு. கோவிட் அவர் டைமில் 1 வருஷம்தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் சடனாக 0லேருந்து 60,000 போகல. அப்போனா நம்ம கோவிட்னு ஒத்துக்கலாம். ஸ்டெடியாக டிட்டோரியேட் ஆச்சு. அந்த 60 இவங்க டைம்லேயும் கோவிட்டில் இருந்தது. அதை குறைச்சி இன்றைக்கி பாதிக்க ஆக்கினது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இது நார்மலாக இவ்வளோ ஈஸியாக அதை வந்து ஒரு ரெவன்யூ டெபிசிட்டை 50% குறைக்க முடியாது. அது குறைச்சிருக்காங்க. பட் எந்த ஸ்டேட்டு தான் பற்றாக்குறை இல்லாமல் இருக்குது? எல்லா ஸ்டேட்லேயும் பற்றாக்குறை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பற்றாக்குறையில் தானே போயிட்டுருக்கு. அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பற்றாக்குறை இல்லை இருக்காங்க கேட்கறதுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பற்றாக்குறை இருக்கிறது தான் செய்யுது. பற்றாக்குறை இருக்கும்போது நம்மளுக்கு எது முக்கியங்கிறத பார்க்கும்போது நம்ம வந்து லேடி என்பவர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம்னு நம்ம ஸ்டேட்டு கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அது தவறே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.